ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி வந்தே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அட்வான்ஸ் ஆப் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதுவே ரிஜிஸ்டரே பண்ணலை அப்படின்னா நிறைய சேனலில் வீடியோஸுங்க வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ தான் இந்த அட்வான்ஸ் ஆப் பற்றி எனக்கு தெரிஞ்சது, நான் இப்போ தான் ரிஜிஸ்டருங்க வந்து பண்ணேன். இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணல அப்படின்னா இப்போ ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணேன், கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் போன டைமே நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போவையுமே அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வந்து கரெக்டாகவே போயிட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த அட்வான்ஸ் ஆப் ஏபிக்கு டவுன்லோட் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் போன டைமே சில பேர் தான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த அட்வான்ஸ் ஆப்க்குள்ள போனீங்க. நிறையா பேர் வந்து ரூம் மேட்ச் அன்லிமிட்டடாக ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருப்பீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா ரெண்டாவது அக்கௌண்ட்டையும் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி இன்னொரு கிளைண்ட்டுக்கு எடுத்துவிங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு வச்சு தான் ரெண்டு கிளைண்ட்டுக்கு அட்வான்ஸ் ஆப் இருந்தால் தான் உங்களால் ரூம் மேட்ச் ப்ளே பண்ண முடியும். உங்களுக்கு எத்தனை கிளைண்ட்டுக்கு வேணுமோ அத்தனை அக்கௌண்ட்டை வச்சு கிளைண்ட்டுக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏபிகே கூட நீங்கள் ஷேர் பண்ணி கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ரூம் மேட்ச் அன்லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருத்தர் மட்டும் எடுத்தீங்கன்னா இன்னொருத்தர் அட்வான்ஸ் ஆப்பில் இருந்தால் மட்டும்தான் ரூம் மேட்ச்சில் ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தவரலாம், நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் ஆப்னு குரோமில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சைட் ஒன்று வரும். அந்த சைட்டில் போயிட்டு நம்மளோட ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணணும், ஏதோ இது கூகுள் அக்கௌண்ட்டோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ சூஸ் பண்ணணும். அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஒன்று கேட்பாங்க. இது ரெண்டையும் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஏபிகேவும் வந்துடும், அதே மாதிரி மேலே ஒரு கிளைண்ட் கீயும் வந்துடும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் நிறையா பேர் ஏபிகேவை எப்படியோ ஒன்று டவுன்லோட் பண்ணுறாங்க, ஆனால் இந்த கிளைண்ட் கீ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த அட்வான்ஸ் ஆப்புக்குள்ள போயிட்டீங்க, எக்ஸ்ட்ரா கிளைண்ட் கீயே எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தந்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா கிளைண்ட் கீஸை வந்து அனுப்பிச்சுடுங்க, உங்கள் நேமோடய அனுப்பிச்சுடுங்க. நான் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணியே உங்ககிட்ட இருக்க கிளைண்ட் கீயெல்லாம் நான் வீடியோவாக போட்டு விட்டுறேன். ஸோ நிறையா பேருக்கு இந்த ஆப்பை மட்டும் ஏற்றி வச்சுட்டு கிளைண்ட் கீ இல்லாதவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.